கும்பகோணத்தில் இந்த அமைப்பு சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். நாங்கள் பசுமான் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் தேசியம் காத்த செம்மல், தேசிய சுதந்திர போராட்ட வீரர் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட கோரி நாங்களும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளையும் செய்திகளை முன்வைக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்று கவனத்தில் ஏற்று செய்து தர மறுக்கிறது. இதுக்கு முன்னால் ஆட்சி செய்து இந்த அதிமுக அரசு அதனை இந்த கோரிக்கையை செய்து தர மறுத்திருக்கிறது. இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு, தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதனை கருத்தில் கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு பசுமான் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை சூட்டியிடப்படி அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். ஏனோ தெரியவில்லை, மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் சூட்டுவதற்கு தயக்கம் காட்டி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை கோரிப்பாளையத்திலே தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். அப்பொழுதும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை நிறுத்தி போக செய்தார்கள். சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீதர வாண்டியார் அவர்கள் புறவழி சாலையிலே தேவர் சிலையிலே இதே கோரிக்கை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுதும் அந்த போராட்டத்தை நிறுத்தி போகும் வகையிலே காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவை சேர்ந்த MP வைத்திலிங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதை பரிசீலிப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அதிமுக அரசு ஆட்சி பீடத்தில் இருக்கும் வரை அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டக்கோடி இன்றைய தினம் அகில இந்திய பசுமன் முத்திரம் தெய்வ திருமகனார் பாசறை சார்பாக ரயில் மறியல் போராட்டத்திற்கு அறைகோல் விடுத்திருந்தார்கள். காவல்துறையினுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ரயில் மறியல் போராட்டமானது மாற்றப்பட்டு இன்று ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.